மூலிகைகள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோ வாணிகச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கிணற்று பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான செடி வகை தாவரம். ரொம்ப அழகான ஈட்டி போன்று இருக்கக்கூடிய இலைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். நீண்ட காம்பினை கொண்டிருக்கும். மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான மஞ்சள் நிறம் கொண்ட வெள்ளை நிறம் கொண்ட இதழ்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த கிணற்று பூண்டு. இந்த கிணற்று பூண்டை வந்து அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லாத காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற எந்த வகையான தொற்று நோய்களையும் குறைக்க கொடுக்கின்ற ஒரு முக்கியமான மருந்தாக இது இருந்தது. இந்த கிணற்று பூண்டுடைய மிக மிக முக்கியமான ஒரு குணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டு காயங்களோ உடலில் இரத்த காயங்களோ ஏற்படும் போது அதை மிக வேகமாக நீக்குகின்ற சக்தி இருக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த கிணற்று பூண்டு இருக்கிறது. இந்த கிணற்று பூண்டை பற்றி பார்த்தீங்கன்னா 2008 எய்ம்ஸ்னு சொல்லக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய மருத்துவ நிறுவனத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி எதற்காக முக்கியமாக பண்ணாங்கன்னா, வெரிகோஸ் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயின் ஏற்பட்டு அதனால் காலில் ஏற்படுகின்ற புண்களை ஆற்றுவதற்கு ஒரு மருந்தாக இது பயன்படுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள். இந்த கிணற்று பூண்டிலிருந்து எடுக்கக்கூடிய 3 வகையான வேதியியல் பொருட்கள், 3 கெமிக்கல் காம்பினேஷன்ஸை எடுத்து எலிகளுக்கும் விலங்குகளுக்கும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற காயங்களுக்கு இதை வெளிப்புற பூச்சாக பயன்படுத்தினால் எந்த வகையான மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய முதல் வேதியியல் காரணி மிக வேகமாக திசுக்களுடைய உருவாக்கத்தை அளிக்க உதவுச்சு. 2வது வேதியியல் காரணி இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் தடுத்தது. 3வது வேதியியல் காரணி அந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பெயின் கில்லராக செயல்பட்டு அந்த புண்ணினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இல்லாமல் தடுத்தது. பொதுவாக அந்த வெரிகோஸ் பெயின்ஸ்னு சொல்லக்கூடிய காலில் ஏற்படுகின்ற சிலந்தி வலைகளில் ஒரு புண் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அது பெரும்பாலான நேரங்களில் தீர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய வியாதியாக மாறிவிடுகிறது. பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு காலில் சீழ் அல்லது தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நோயாக அது இருக்கிறது. அந்த அவர்கள் இருக்கின்ற இடங்களை சுற்றி துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு கூட சிலருக்கு அது மோசமான விளைவை ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிணற்று பூண்டு ஒரு மிகச்சிறந்த மருந்து. கிணற்று பூண்டிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை நன்றாக மைய அரைத்து, அந்த அரைத்த மை போன்ற பொருட்களை நன்றாக ஒரு துணியில் இட்டு, அந்த துணியை வந்து அந்த காயம் இருக்கின்ற எல்லா பகுதியிலும் ஒரு பூச்சி போல கட்டி வைத்து விட வேண்டும். ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அப்படியே வைத்திருக்க வேண்டும். அல்லது இரவு படுக்கும்போது கட்டி வைத்து விட்டு காலையில் அதை கழட்டி எறிந்து விடலாம். இதை ஒரு பழக்கமாக ஒரு 6 காலம் தொடர்ந்து செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட வெரிகோஸ் அல்சராக இருந்தாலும் அது முழுமையாக மறைந்து போகிறதை பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு எல்லோருக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படும்போது அதில் இருக்கக்கூடிய இரத்தக்கட்டுக்கள் உடலில் ஏதாவது ஒரு மூளைக்கு சென்று விட்டதேயானால் அது இதயத்தில் அடைப்பை ஏற்படுத்தலாம், அது மூளையில் அடைப்பை ஏற்படுத்தலாம், சிறுநீரகத்தில் அடைப்பை ஏற்படுத்தலாம், ஈரலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தி ஈரல் செயல் குறைபாடு நோயை கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அது உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை குறைக்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த கிணற்று பூண்டுக்கு உண்டு. 2வது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருமே அதிகமான உடற்பயிற்சி இல்லாத ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா உடலிலிருந்து வெளியேற வேண்டிய தேவையற்ற தாது உப்புக்கள் உடலை விட்டு வெளியேறுவது கிடையாது. அது எல்லாமே உடலில் சேருகின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறது. அந்த உடலில் அவை அனைத்தும் சேருகின்ற ஒரு நிலைமையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது உடலில் கடுமையான விளைவை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தோல் வியாதிகள் அனைத்துமே உடல் உழைப்பு, உடல் வியர்வை இல்லாததனால், உடலிலிருந்து வெளியேற வேண்டிய கழிவுகள் வெளியேறாததனால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கிணற்று பூண்டிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை சிறிதளவு மஞ்சள் சேர்த்து நன்றாக அரைத்து கழுத்து முதல் கால் வரை உடல் முழுவதும் நன்றாக தடவி ஒரு 5 அல்லது 10 ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு சிகிச்சை நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட தோல்வியாதியாக இருந்தாலும் அது மறைந்து போகிறதை நம்ம பார்க்கலாம். அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது மாலை நேரங்களில் உடலெல்லாம் சுல்லு 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 சுல்லுன்னு குத்துற மாதிரி ஒரு வகையான ஒரு அரிப்பு இருக்கும்.
அரிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம லேசாக கையை வைத்து சொரிந்து விட்டோமே ஆனால் அந்த இடம் முழுவதும் சிவப்பாக வீங்கிவிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அது முக்கியமாக மறைந்துவிடும். ஸோ இந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா அர்டிகேரியான்னு பேர். பெரும்பாலான நேரங்களில் ஆன்டி ஹிஸ்டமின் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மருந்துகளை கொடுக்கிறார்கள். அந்த மருந்துகள் உட்கொள்ளும் போது தற்காலிகமாகத்தான் அந்த பிரச்சனை நீங்கிறதே தவிர நிரந்தரமாக நீங்குவது கிடையாது. கிணற்று பூட்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பூச்சை தினசரி தடவி குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொள்ளும் போதே அந்த அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை நிரந்தரமாக மறைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அவர்கள் உடலில் கருமையான ஒரு தோற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்க உடல் வந்து ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது. ஒரு ஒரு மாத காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபில் அவர்களுடைய நிறத்தில் கடுமையான மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளையோ பழங்களையோ உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக சாப்பிட்றாங்க. உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய உணவு வகைகளை சாப்பிட்றதே கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா தோலுக்கு நன்மை அளிக்கக்கூடிய தோலில் இருக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்களுடைய அளவு மிகப்பெரிய அளவில் குறைய ஆரம்பிக்கிறது. மிகப்பெரிய அளவில் அது குறைய ஆரம்பிக்கும்போது அது அவர்களுடைய நிறத்தை வேகமாக மங்கச் செய்து விடுகிறது. இதை சரி செய்யக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா கிணற்று பூண்டுக்கும் உண்டு. பொதுவாக அந்த காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகளை குளிக்க வைக்கும் போதே இந்த கிணற்று பூண்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட இலைகளையும் மஞ்சளையும் சேர்த்து மைய அரைத்து பெண் குழந்தைகளுக்கு முகம் முதல் கால் வரை, ஆண் குழந்தைகளுக்கு கழுத்து முதல் கால் வரை நன்றாக தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு குளிக்க செய்வார்கள். இதை தொடர்ந்து வாரத்திற்கு ஒரு முறை அல்லது வாரத்திற்கு ரெண்டு முறைன்னு சொல்லி செய்து கொண்டே இருக்கும்போது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைவினால் ஏற்படுகின்ற தோல் நோய்கள் இல்லாமல் தடுக்க முடியும். குழந்தைகளுடைய இயற்கையான அவர்களுடைய நிறம் தேவையற்று அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நிறமாற்றம் சம்பந்தப்பட்ட காரணிகள் குறைவதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நிறமாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வேகமாக குறைக்கக்கூடிய சக்தி கிணற்று பூண்டுக்கு உண்டு. எனவே நேர்களை, கிணற்று பூண்டை பொறுத்தவரையிலும் வெரிகோஸ் அல்சர் நம்ம சொல்லக்கூடிய கால்களில் ஏற்படுகின்ற இரத்த குழாய்கள் வெடித்து ஏற்படுகின்ற அந்த காயங்களை நிரந்தரமாக நீக்குவதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி வெளிப்புறமாக இதை உபயோகப்படுத்தி கொண்டு வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.